கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போசனாகிய பவுல் திமோத்தியுக்கு எழுதிய முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஒன்று திமோத்தியு ஒன்று ஒன்று ஃபர்ஸ்ட் திமதி ஒன் ஒன் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போசனாய் இருக்கிற பவுல் பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தேவனை குறித்து சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்றார் அதாவது என்ன தேவன் ரட்சிக்கிற தேவன் நமக்கு இருக்கிற நம்பிக்கை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டும் வந்து எப்பொழுதுமே இந்த போதகர்களுக்கு எழுதக்கூடிய நிருபம் அதாவது திமுதிக்கு எழுதுகிற இரண்டு கடிதங்களும் அதே மாதிரி தீத்துக்கு எழுதக்கூடிய கடிதம் இந்த மூன்று கடிதங்களும் நம்ம பைபிள் உள்ள மூணு கடிதங்களும் யாருக்கு எழுதப்பட்டதுன்னா ஊழியக்காரங்களுக்கு இல்ல போதகர்களுக்கு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு எழுதப்பட்ட கடிதத்துல எப்பொழுதுமே இந்த இரண்டு காரியத்தை உபயோகப்படுத்துறாரு என்ன முதலாவது தேவன் அவர் வந்து ந நம்மளை ரச்சிக்கிற தேவன் இது எங்க இருந்து எடுக்கிறாருன்னா பழைய ஏற்பாட்டுல எப்போவுமே நம்ம பார்க்குறோம் சங்கீதம் பதினெட்டாவது சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது வசனத்துல என்ன பார்க்குறோம் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக அடுத்து சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது சங்கீதத்தில் ஐந்தாவது வசனத்தில் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் அதேபோல் சங்கீதம் இருபத்தி ஏழாவது சங்கீதத்தில் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லும்போது என் ரட்சிப்பின் தேவனே என்னை விடாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கும் இதை திரும்ப திரும்ப பார்ப்போம் மீகாவில் பார்த்தீங்கன்னா மீகா ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருள்வார் அதே போல ஆபக்கா கூட மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலி கூறுவேன் என்று சொல்லக்கூடியதான் அப்ப தேவன் யாரு ரட்சிக்க கூடிய தேவன் அவர் எப்பொழுதும் ரட்சிக்க விருப்பம் உள்ளவர் இரண்டாவது கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து என்று சொல்லும்போது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கை ரோமர் ரோமர்களின் நிறுவம் ஐந்தாவது அதிகாரத்துல முதல் இரண்டு வசனங்கள் பார்த்தீங்கன்னா இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம் அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் இப்ப என்ன நமக்கு நம்பிக்கை எதுல வந்தது கத்தராய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனோடு இருந்து எப்பொழுதும் நம்ம அந்த நம்பிக்கையில இருக்கிறோம் அந்த அந்த நம்பிக்கை நமக்கு யார் மூலம் வந்திருக்கு கத்தராய இயேசு கிறிஸ்து மூலம் வந்திருக்கு அப்போ தேவன் ரட்சிக்கிறவர் அவர் நம்மளை ரட்சிப்பார் அவரை நம்மளை மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பாருங்கிற நம்பிக்கை கத்தராகி ஏசு கிறிஸ்துவில் இருக்கு அதுக்கு நான் அப்போஸ்தலேன் அதனால தான் ரோமருக்கு எழுதும்போது ரோமர் முதலாவது யாரும் என்ன சொல்றாரு ஏசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போசனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் அந்த பவுல் தான் இங்கே கடிதம் எழுதுறாரு சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் முதலாவது நான் சொன்னது போல இந்த கடிதங்கள் வந்து போதகர்களுக்கு எழுதுனது ஊழியக்காரங்களுக்கு எழுதுனது அப்படின்னு மாத்திரத்தில் உங்களுக்கு என்ன தோணக்கூடாது ஆக எனக்கு இல்லனே நான் ஊழியக்காரன் இல்லைனே அப்படிங்கிற என்ன வரக்கூடாது காரணம் என்னன்னா எல்லாருமே கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம எல்லாருமே ராஜாவாகவும் ஆசாரியாராகவும் அழைத்தும் இருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரத்தில் ஐந்தாவது ஆறாவது வருஷத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது அது மாத்திரமல்ல ஒன்று பேதிரும் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வருசனத்தில் நம்ம எல்லாருமே ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்கிற பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது கிறிஸ்தவங்களாக இருக்கிற எல்லாருமே ஊழியக்காரர்கள் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது எல்லாருக்குமே அதே தான் சரி இப்போது உங்களுக்கு இந்த கடிதம் எழுதும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பரிசு தாவியானவர் மூலமாக எழுதும்போது நம்மை ரட்சிக்கிறவர் தேவன் ஆனால் அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது கத்தராகி கிறிஸ்து நம்ம ரட்சித்து ரட்சிக்கப்பட்டு எப்போதும் தேவனோடு இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுத்துட்டு போனது யார் கத்தராகி கிறிஸ்து அதனால தான் அவர் என்ன சொன்னார் நான் போய் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு திரும்ப வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னார் அதுக்காக தான் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம் இப்போது இந்த செய்தியை கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா நீங்கள் யாரை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ரட்சிக்கிற தேவனை தெரியுமா யார் நம்முடைய நம்முடைய ரட்சகராயிருக்கிற தேவன் தேவனை குறித்து பல்வேறு விதமான காரியங்கள் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு ஒரு காரியம் மிக தெளிவாக தெரிவிக்கிறது என்ன அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன் அப்ப எனக்கு அருமையானவர்களே நீங்களும் நானும் நம்ம ரட்சிக்கிற தேவனை விசுவாசிக்கிறோம் கத்தராயி ஏசு கிறிஸ்து மேல ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் அதுக்கு அழைக்கப்பட்ட பவுல் நமக்கு கடிதம் எழுதுகிறாரு அப்ப நீங்களும் நானும் கவனமா கேட்போமா அப்ப தேவன் உங்களுடைய இருக்கிறாரா கத்தராயி ஏசுகிறிஸ்து உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறாரா வாங்கிஜம் பண்ணுவோம் வல்லப்பிதாவே இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் இவன் நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை ரட்சிக்க ஒரு தேவன் உண்டு எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிற ஒரு கத்தர் உண்டு என்ற திட நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கையை வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருவையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் ஆசிர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்